விஷயம் தெரியுமா உனக்கு? வாடா ரவி. என்னடா விஷயம்? டேய் ரவி, நம்ம சோமு மெட்ராஸ் போயிட்டோம் தெரியுமா? மெட்ராஸா? எதுக்கு? அவன் இப்ப பேங்க்ல கேசி ஆடுறா. அப்படியா? வெரி குட், நமக்கு ஒரு சான்ஸ் தான். எப்படி ஆகுது? மனோரமணிய செட் பண்ணியே ஆகணும். போடா மடையா, பொண்டாட்டிய, அதுவும் புது பொண்டாட்டி, அவனா வீட்டில் விட்டு போவானா? அப்ப மனவும் போயிட்டாளா? கூண்டுக்குள்ளே அமுக்கலாம்னு பார்த்தேன், பறந்துடுச்சு. டேய் ரவி, இதாண்டா நமக்கு அருமையான சான்ஸ். அடுத்த வாரம் நம்ம மெட்ராஸ் கிளம்புறோம். டவுன்ல இதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான். சேவல் ஆபீஸ் போயிடும். கூலிய கூண்டுக்குள்ளேயே அமுக்கிடுறோம். அப்ப எப்ப பரவ போறோம்? நாளைக்கு நைட்டு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ். காலேஜில் படிக்கிற போது போட்ட பேண்ட்டுக்கு இப்ப வேலை வந்துருச்சு. ஆமாண்டா வந்துருச்சு வேலை. மனோவுக்கு விரிக்க போற வலை, சோமுக்கு ஏற்பட போகுது அவமான நிலை, கடைசியா அந்த மூர்த்தியின் வாழ்க்கைக்கே ஒலடா ஒல. வாடா ரவி. மனோ, மனோ, இன்னைக்கு ஏதோ ஒரு புத்தகம் வாங்கிட்டு மனோ. ஐயோ வேணாங்க, நீங்க வாங்கிட்டு வந்த புத்தகம் ஒன்று ஒரு வருஷத்துக்கு படிக்கலாம். மனோ, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பொண்ணான நாள் தெரியுமா மனோ? ஓ தெரியுமே. தெரியுமா? நீங்க சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு மொத மா சம்பளம் வாங்குறீங்க. கரெக்ட் மனோ, கரெக்ட். ஆனா மனோ, மொத மாச சம்பளத்துல உனக்கு முத முதல்ல என்ன வாங்குவோம் தெரியும்? என்ன வேண்டிருவீங்க? உனக்கு மல்லிகைப்பூ வேண்டிருந்த மனோ. எங்க, எனக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல சாமிக்கு பூமாலை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாலாம். இல்லை மனோ, கரெக்ட் மனோ. ஃபஸ்ட்டில் கபாலீஸ்வரம் போகிறோம், அடுத்து பூகாரி ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றோம், கடைசியில் சினிமாவுக்கு போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, இன்னைக்கு சினிமா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கோயிலுக்கு போகிறோம், நேராக வீட்டுக்கு வரோம், உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோம். என்ன மேடம் ஹாஸ்பிட்டலா? எதுக்கு மேடம்? பையன் வயத்தில் உதைக்கிறான மேடம். சரி, உங்களுக்கு எப்பயுமே குறும்பு தாங்க. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். மனோ, வழக்கம் போல் கொடுக்கறத கொடுத்துரு மனோ, அப்போ தான் நான் ஆஃபீஸ் போக முடியும். அப்பா உங்கள் தலை தாங்கலை. கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிம்மையக்கும் சின்ன பெண் போனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிறுச்சிம்மையக்கும் சின்ன பெண் போனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? அம்மா செல்லம்மா தள்ளி ஏன் அம்மா?
ராஜாங்கம் தேசம் கிடையாது, இது ஏழை படும் பாடம்மா உன்னால் முடியாது. செல்லம்மா தள்ளி ஏன் இல்லம்மா, வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா, சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி உத்தியும் இருக்கு பொம்மா. என்ன விஷயம் வந்தீங்க? அது ஒண்ணு இல்லடா, வண்டி எடுத்தது பணம் கட்ட சொல்லி தபால் வந்தது, சதான் ஒரு எட்டி கட்டிட்டு போலான்னு சொல்லி வந்தோம். சரி, வந்த பணம் கட்டி முடிச்சாச்சாடா? இல்லடா, காலையில தான் கட்டணும். சரி வாடா, வீட்டு போலாம். சோம ரூம் போயிட்டு அப்புறமா உங்க வீட்டு போலாம்ரா. இல்லடா, இன்னைக்கு எனக்காக மனம் காத்துட்டு இருப்பாடா. இன்னைக்கு முதல் மாதம் சம்பளம் வரேன், அதனால மனம் எனக்காக காத்துட்டு இருப்பாடா. வெரி குட், வெரி குட். பார்ட்டி எதுவும் இல்லையா? இல்லைடா, நாளைக்கு வைக்கலாம்ல பார்ட்டி. நானும் அதெல்லாம் முடியாது, இப்பவே சோலா ஹோட்டலில் பார்ட்டி கொடுத்தாகணும். இல்லைடா வேணாடா, நாளைக்கு வைக்கலாம்ல, கண்டிப்பாக வைக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது, கமான். நீ
அன்னைக்காவது சாப்பிடுறோம். இதெல்லாம் டேக்டிசி. டே, உன்னை எப்பயாவது சரக்கடிக்க சொல்லி கம்பல் பண்ணியிருக்கோம்? ஏதோ நீ பாட்டின்னு சொல்லி அடிக்க சொன்னா ஓவரா பண்ற. வேணாண்டா, ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்கடா. சோமு, எங்களுக்கு தான் பாட்டினா, இது வேணாண்டா. ஏண்டா எனக்கு வேணாண்டா, நீங்க சாப்பிடுங்கடா. ஏண்டா என்ன இக்கணும்னு சொல்லி மாட்டி விட்டுறீங்க? சரிடா ரவி, அவனை கம்பல் பண்ணாத, அப்புறம் அவன் குடும்பத்தை நம்ம கெடுத்த மாதிரி ஆயிரும். சிவா பரப்பலாம். சோம, பாட்டினா எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும்டா. டே, ஏன்னா என்ன ரோஸ் ரொம்ப ரிஸ்க்ல மாட்டி விடுறீங்க? சரிடா ரவி, அவனை கம்பல் பண்ணாத, அப்புறம் அவன் குடும்பத்தை நம்ம கெடுத்த மாதிரி ஆயிரும். சரிவா போலாம். டே 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 டே, நில்லுங்கடா. சரி நில்லுடா, நானும் பாட்டி கலந்து நில்லுங்கடா. ஹலோ, உங்க பாட்டியில் நானும் கலந்துக்கலாமா? ஓ எஸ், வாங்க. மாசி கருவாடி பட்டம் பட்டு ஆடி இது மனதில் ரோ
ஜோக்கர்
ரவி சீட்டை கையில் எடுத்தோன்னா வெரி குட் கம்பாலி, வெரி குட். ₹1000 வச்சுக்கு. ஓகே சார். என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு சீட்டாடி அருணாலும் அடிச்சு தந்தேன், வெறும் ₹1000 தரீங்க சார். சரி கம்பாலி, நான் சொல்றதெல்லாம் கேட்குறேன். இந்த இன்னொரு ₹1000 வச்சுக்க. ஓகே சார். கபாலி, ஒரு முக்கியமான விஷயம். சோமய நாளைக்கு அவன் பொண்டாட்டி நகையோட பஸ்ஸில் வருவான். பஸ்ஸு கூட்டத்தோட கூட்டமா அந்த நகை போட்டி திருடிட்டு வந்துரு. ஓகே சார். கபாலி கேர்ஃபுல்லாக இரு, மாட்டிக்காத. ஓகே ஓகே சார். டேய் ரவி, இன்னைக்கு தாண்டா நான் முதல் படி ஏறியிருக்கேன், நாளைக்கு தாண்டா ரெண்டாவது படி ஏற திட்டமே இன்னைக்கு போட்டிருக்கேன். ஏய் மாணவன் மாணவி, இனிமே பாடி எரிய. டேய் கார்த்தி, நகைய பிடிச்சிட்டா எப்பறம் நம்மளுக்கு பணம் தருவான்? போடா முட்டாள், அப்பதாண்டா மூணாவது படி ஏத்திட்டேன். ஒண்ணுமே புரியலடா. டே சோம நாளைக்கு நகையோட பஸ்ல வருவான், அது நம்ம கபாலி திருடிட்டு வந்துருவான். உடனே சோம ஐயோ நகை போச்சே அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வருவான்டா. அப்ப நம்ம சொல்றோம், டேய் சோம எப்படியாவது பேங்க்ல ₹20,000 திருடிட்டு வா, எப்படியாவது உன் நகை விட்ட பணத்தெல்லாம் பிடிச்சிடலான்னு சொல்லுவேன்டா. அதுக்கு அந்த மடையன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வெரி குட் ஐடியாடா, வாடா போலாம். கமான்
எனக்கு என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? மனோ மனோ, அது வந்து மனோ எங்க ஆபீஸ்ல வேலை செய்யுங்களா சோமு, இதானே நீ வாங்குற முதல் சம்பளம், அதனால எங்களுக்கு பார்ட்டி வேணும்னு சொன்னாங்களா? ஆமா மனோ. நீங்களோ மறுப்பு சொல்ல முடியாம பார்ட்டி வைக்க சொன்னாங்க, குடிக்கவும் வற்புறுத்தினாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்துறாங்கன்னு குடிச்சிட்டீங்க, அப்படிதானே? அது எப்படி மோனோ, இவளை என் கூட வந்து பார்த்த மாதிரி இவளை கலவிட சொல்ற நீ? அத்தான் எனக்கு படிக்க கதைபுதுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அதில் வர கதை நான் எல்லாருமே இதுதான் பேசுனாங்க. கரெக்ட், அதான் கதை வாழ்க்கையில் நடந்த மாதிரி எழுதுவானா, அதான் கதை ஆசர், அதான் கதை. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அப்படியே இருக்க பாரு மோனோ. அட்டாங்க, நான் என்ன சொல்றது, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஏங்க முதமா சம்பளம் வாங்கணுனே வீட்டுக்கு வருவீங்க, ஆசையா அது பொண்டாட்டி கையில கொடுத்து கோயிலுக்கு போகலாம், வாய் வயிறுமா இருக்கிற பொண்டாட்டிக்கு தலை நிறைய பூ வாங்கிட்டு போய் இடிப்பாண்டு போய் கொடுப்பீங்கன்னு எவ்வளோ ஆசையா காலையிலேருந்து வழி மேலே விழு வச்சு காத்துட்டு இருந்தேன், அத்தனையும் மண்ணோட மண்ணை ஆக்கிட்டீங்களே. மனோ என்னை மன்னிச்சிரு மனோ. எப்படிங்க மன்னிக்கிறது, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கம்பல் பண்ணாங்கன்னு குடிச்சிங்க, நாளைக்கு ஆசையா இருக்குன்னு கொடுப்பீங்க, அடுத்த நாள் மனசு சரியில்லைன்னு கொடுப்பீங்க. இங்க பாருங்க, கடல்ல குதிக்கு கடல்ல முழுகிறனு கூட காப்பாத்திடலாம், ஆனா குடியில முழுகிறனா காப்பாத்தவே முடியாதுங்க. அட சும்மா இருமானா, ஏதோ தெரியாம ஒரு நாளைக்கு குடிச்சிருக்கேன், நீ போய் ஒரே வழி ஒப்பாரி வைக்கிறிய. ஆமாங்க, நீங்க நான் ஒப்பாரி தான் உங்களுக்கு வைக்கிறேன். மனோ என் கண்ணில் என் சாமியில் நான் பிடிக்கலம்மா, கோச்சுக்காதையா? இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தது தான் என் ஊரை விட்டு ஊர் கூட்டிகிட்டு வந்தீங்களா? மனோ டார்லி ப்ளீஸ் அழுவாதம்மா, அழுவாதே அழுவாதம்மா. சரி சரி சாப்பிட வாங்க. எனக்கு வேணா, நீயே சாப்பிடு. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். உனக்கு வேணாம் என்ன மனோ, என் குட்டி பையனுக்கு சாப்பிடு மனோ. இந்த அக்கறை இருந்திருந்தா முதலே வந்திருப்பீங்க. சரி சரி வாங்க போலாம். சரி மனோ, இன்னும் குடிச்சே கேளு மனோ, அழாத மனோ. சரி வாங்க. சாந்தி சாந்தி வா, சாந்தி சீக்கிரம் வா. என்ன அதிகாரம் இருந்து ஒரு பழக்குது? நம்ம மனோ இருக்கல்ல, அவன் லெட்டர் போட்டுக்கா சாந்தி. அப்படியா, என்னன்னு படிங்க, சீக்கிரம் படிங்க. படிக்க மாட்டேனே. நீங்க ப்ளீஸ்ங்க படிங்க. நான் படிக்கணும்னா கண்ணத்துல ஒரு இச்சி கொடு, அப்பத்தான் நான் படிப்பேன். அதெல்லாம் மொத்தமா சேர்த்து அப்புறமே தரேன், படிங்க. சரி சரி நான் படிக்கிறேன் கேளு. அன்புள்ள அண்ணா அவர்களுக்கு வணக்கம். இங்கு நாங்கள் நலமாக இருக்கிறோம். அங்கள் நீங்களும் என் தாயும் அதாவது எங்கள் அன்னியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். அன்னி உண்டாகி இருக்காங்களா இல்லையா? அன்னியை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். ஒருமுறை முடிந்தால் சென்னைக்கு வந்து விட்டு போகவும். இப்படிக்கு உங்கள் அன்பு தங்கை மனோன்மணி. எனங்க எப்போ மெட்ராஸ் போக போகிறோம் சாந்தி? இன்னைக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன். மன வளைகாப்புக்கு நம்ம ரெண்டு பேருமே போய் கூட்டிட்டு வந்துடலாம் சாந்தி. எனங்க திடீர்னு புறப்பட போனா இப்படிங்க? பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? பாய வயிறுமா இருக்க பிள்ளை, ஏதாவது பலகாரம் செஞ்சு தரேன், எடுத்துட்டு போங்க. சரி சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு பொழுதுக்குள்ளார பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அவளுக்கு அதிர்சனா ரொம்ப பிடிக்கும், நான் அதுவே பண்ணி வைக்கிறேன். நீங்க வரும்போது நிறைய மாங்க வாங்கிட்டு வாங்க. சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க போயிட்டு வாங்க. மனோ மனோ சொல்லுங்க.
மனு என்னங்க சொல்லுங்க. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? என்ன ஆரம்பத்திலே குழப்புறீங்க? அது ஒன்றும் இல்லை மனோ. நேற்று நம்ம மவுண்ட் ரோட்டில் நம்ம ஊர் கார்த்தியை பார்த்தோம் மனோ. வண்டிக்கு பணம் கட்ட சொல்லி 20,000 காசு கொண்டு வச்சிருக்கான். வரும்போது பஸ்ஸில் எவ்வளோ பிட் பாய் அடிச்சான மனோ. அடப்பாவையுமே, எங்க அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நான் கூப்பிட்டேன் மனோ, அவன் வரலன்னு சொல்லிட்டான் மனோ. ஆனால் பணம் இன்றைக்கி கட்டலனா நாளைக்கு வண்டி எடுத்து போயிடலாம் மனோ. அதுக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும்? இல்லை மனோ, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மனோ. ஏங்க எப்படி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம், எப்படி கொடுப்பீங்க மனோ? நம்ம கல்யாணத்துக்கு அவசரத்துக்கு உங்கள் அண்ணனுக்கு பணம் கொடுத்தான்ல மனோ, அந்த நன்றியை நினச்சி பார்த்து நான் தரேன் சொல்லிட்டேன் மனோ. ஏங்க நன்றியும் மறக்கக்கூடாதுன்றது எனக்கும் தெரியும், ஆனால் நம்மக்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே. பணம் இல்லை மனோ, அந்த வலையிலும் கொடியும் கொடு மனோ, அதை அடை வச்சு கொடுத்துறேன். ஊருக்கு போய் திருப்பி தந்துடணும் மனோ. இங்கே பாருங்க, வலையில் வேணால் தரேன், ஆனால் கொடியை என்னால் தர முடியாது. அட நான் என்ன திங்கியதான் போகிறேன்?